தலைப்புச் செய்திகள். மாணவி அனிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆம்பூரில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம். கரூரில் நடந்த சதுரங்க போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு அமைச்சர் சான்றிதழ்கள் வழங்கினார். ஊட்டியில் இந்திய தரவட்ட குழு சார்பில் தேசிய அளவிலான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம். வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பவுன் செல்வி. தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆம்பூரில் பொதுமக்கள் சார்பாக கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் கஷ்பா பகுதியில் இளைஞர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து நீட் தேர்வு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி ஊர்வலம் சென்றனர். இந்த அமைதி ஊர்வலம் கஷ்பா முத்தாலம்மன் ஆலயத்தின் அருகிலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக ஆம்பூர் பேருந்து நிலையம் வரை அமைதியாக கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த அமைதி ஊர்வலத்தில் சுமார் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்யவும் கோரினார்கள். கிருஷ்ணகிரி அருகே நடந்த சாலை விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கந்திக்குப்பம் என்னும் இடத்தில் பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் மீது 2 கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் மேல் சிகிச்சைக்காக பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஒரு காருக்கு தீ வைத்து விட்டதால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூரில் நடந்த சதுரங்க போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். கரூரை அடுத்த வெங்கமேடு பகுதியில் செயல்படும் ஸ்ரீ அன்னை வித்யாலயா பள்ளியும் காஸ்பரோ செஸ் அகாடமியும் இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியை கரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் குமராஜ் குத்துவிளக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 8 வயது, 10, 12 மற்றும் 15 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது நகர்த்தல்கள் மூலம் தங்களது திறனை வெளிப்படுத்தினர். போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளும் வழங்கி வாழ்த்தி பேசிய தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இணையதளத்தால் உலகம் உள்ளங்கைக்குள் வந்துவிட்டது என்பது உண்மை. அதே சமயம் அதில் உள்ள தீமைகளை கருத்தில் கொண்டு மூளைக்கு வேலை கொடுக்கும் சதுரங்க போட்டியில் பங்கெடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், விளையாட்டுத் துறையில் மாணவ மாணவிகள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு திட்டங்களை மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஏற்படுத்தியுள்ளார் என்றார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ட்ரீம், இது எல்லார்கிட்டயும் இருக்கிற விஷயம். ட்ரீம் பிக், இது எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய விஷயம். Let your dreams take flight with us. PAR Group of Institutions, Coimbatore, Tirupur. For admissions contact 94437 5222 94437 9222. Be smart, choose smart. எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வருண், ஒரு ஷர்ட் மாத்துவா இவ்வளவு நேரம்? அங்க பொண்ணே ரெடியா இருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட் சூஸ் பண்ணு. எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்த நீது, காதல் பார்வை எந்த நீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச ஒயிட் ஷர்ட்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கின்றன. உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் இந்திய தர வட்டக்குழு சார்பில் தேசிய அளவிலான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் உதகையில் நடைபெற்றது. தொழிற்சாலைகளின் கழிவுகளை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்கின்ற வகையில் உள்ள யுக்திகள், அன்றாட உற்பத்தியில் எழும் பிரச்சினைகளை தீர்க்கும் வழிகள், தொடர் முன்னேற்றம், பணியிட பராமரிப்பு, முழுநேர மேலாண்மை குறித்து விரிவான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஜப்பானியர்களின் தாரக மந்திரங்களை பின்பற்றி குறைந்த செலவில் அதிக வருவாய் ஈட்டுகின்ற வகையில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் பிலாய் ஸ்டீல் பிளான்ட், ராஷ்டிரிய உர நிறுவனம், பாரத மிகு மின் நிறுவனம், NTPC உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 200 குழுக்கள் பங்கேற்றன. தற்போது உற்பத்தி நிறுவனங்களில் மேக் இன் இந்தியா மற்றும் தூய்மை இந்தியா திட்டத்தை பின்பற்றி உற்பத்தியை பெருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதேபோன்று கல்லூரி கல்வி நிறுவனங்களில் இதை பின்பற்றி கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கான பிரத்யேக பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக பயிற்சி முகாமில் தெரிவிக்கப்பட்டது. சிறந்த குழுக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன.
புதுக்கோட்டையில் வழக்கறிஞர்கள் கோர்ட் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். நீட் தேர்வை ரத்து செய்யவும் அனிதா தற்கொலைக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் தலைவர் சின்ராஜ் தலைமையில் 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவி அனிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆம்பூரில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம். கரூரில் நடந்த சதுரங்க போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு அமைச்சர் சான்றிதழ்கள் வழங்கினார். ஊட்டியில் இந்திய தர வட்டக்குழு சார்பில் தேசிய அளவிலான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.